வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபரின் முதல் மனைவி காலமானார். இத்தாலியில் தொடரும் அரசியல் நெருக்கடி, பிரதமர் பதவி விலகல். பில்கேட்ஸின் அறக்கட்டளையின் பெறுமதி மேலும் மகிழியது. இந்தியாவிற்குள்ளும் புகுந்தது குரங்கம்மை நோய். ரஷ்யாவை பயங்கரவாத நாடாக பிரகடனப்படுத்துமாறு கோரிக்கை விடுப்பு. ஹெய்டியில் ஐநாவின் பலத்தை அதிகரிக்க கோருகின்றது சீனா. ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு மீண்டும் உதவி. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் முதல் மனைவியான ஜவானா ட்ரம்ப் தனது 73வது வயதில் காலமானார். ஜவானா அவர்கள் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் முதல் மனைவி என்பதும், இவர்களின் திருமணம் 1977 நடைபெற்று சுமார் 15 வருட திருமண வாழ்வின் பின்னர் 1992 ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விவாகரத்தின் பின்னர் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேறு திருமணம் செய்து கொண்ட போதிலும் மனைவி ஜவானா திருமணம் ஏதும் செய்து கொள்ளாமல் தனது வியாபார நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டு பிரபலமான நபராக வலம் வந்திருந்ததாக செய்திகளில் குறிப்பிடப்படுகின்றன. இவர்களுக்கு ரொனால்ட், ஜீனியஸ், எரிக் மற்றும் ஈவன்கா என்ற 3 பிள்ளைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முதல் மனைவி ஜவானாவின் பிரிவு குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ஜவானா மிகவும் சிறந்த பொறுப்புணர்ச்சி மிக்க பெண்மணி, எனது 3 பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த தாயாக இறுதி வரை தனது கடமைகளை நிறைவு செய்திருந்தாள். மிகவும் அழகான அன்பான மனைவியும் கூட. அவளின் இழப்பு மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. அவளின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்திருந்தார். இத்தாலியில் தொடரும் அரசியல் நெருக்கடி காரணமாக பிரதமர் மரியோ டிராக்கி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும், இவரின் ராஜினாமா கடிதத்தை அதிபர் செர்கியோ மட்ரில்லா ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டமர்வில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமரை அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கருத்து தெரிவித்த பிரதமர் டிராக்கி எதிர்வரும் வாரத்தில் பாராளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளதாகவும், பாராளுமன்றம் பெரும்பான்மையுடன் பிரதமர் பதவியில் ஆதரிக்கும் பட்சத்து தனது பிரதமர் பதவியை மீண்டும் தொடர்வதாகவும், தாம் முன்வைத்த சுமார் 19.5 பில்லியன் பொருளாதார அபிவிருத்தி சட்டத்தை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ள நிலையில் மேற்படி முடிவை தாம் எடுத்திருப்பதாகவும் பிரதமர் டிராக்கி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இத்தாலியில் மக்களின் வாழ்க்கை செலவு ஜெட் வேகத்து அதிகரித்து செல்வதாகவும், அதற்கு உரிய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பிரதமர் டிராக்கி எடுக்கவில்லை என எதிர்கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் முன்னாள் முதல்நிலை பணக்காரரும் மைக்ரோசாப்ட் நிறுவனருமாகிய பில்கேட்ஸின் அறக்கட்டளை ஆகிய பில்கேட்ஸ் மற்றும் மெலிண்டா அறக்கட்டளையின் மொத்த பெறுமதி சுமார் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பில்கேட்ஸ் தனது வருமானத்திலிருந்து 20 பில்லியன் டாலர்களை மேற்படி அறக்கட்டளைக்கு வழங்கியிருந்ததாகவும், அத்துடன் இந்த அறக்கட்டளையின் பங்குதாரரான உலக பணக்காரர் வாரன் பவட் அவர்களும் தனது பொறுப்பிற்கு 3.1 அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 22 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த அறக்கட்டளையின் தற்போதைய மொத்த பெறுமதி 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் பில்கேட்ஸ் இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது, மேற்படி அறக்கட்டளையானது உலகில் தேவையுள்ள மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகளை உருவாக்குவதற்கு இந்த அறக்கட்டளையை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் உக்ரைன் மக்களுக்கு நிவாரண தேவைகளுக்காக அதிக அளவில் தற்போது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனினும் பல தேவைகளுக்காக மேற்படி அறக்கட்டளையின் நிதி பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் அதிகளமான பணிகள் செய்வதற்குள்ளன. உலகில் பசிப்பட்டினி, பாலின சமத்துவம், கல்வி போன்ற அடிப்படையை வளர்ச்சிக்கு மேற்படி அறக்கட்டளை உதவி செய்யும். எனக்கும் எனது குடும்பத்திற்கும் தேவையானவற்றை தவிர்த்து மிகுதி எல்லாவற்றையும் நான் இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விட்டேன். இதனால் உலக பணக்காரர் வரிசையில் இருந்தும் நீக்கப்பட்டு விட்டேன் என பில்கேட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஆப்பிரிக்க தேசங்களில் இருந்து பரவ தொடங்கி ஐரோப்பாவை ஆக்கிரமித்த குரங்கம்மை நோய் தற்போது ஆசியாவிற்குள்ளும் புகுந்துள்ளது. நேற்றைய தினம் இந்தியாவில் கேரளா மாநிலத்தின் தெற்கு பகுதியைச் சேர்ந்த சவுதி அரேபியாவில் இருந்து வந்திருந்த ஒருவருக்கு மேற்படி நோயின் அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி நோய் காற்றில் பரவும் தன்மை ஏற்றது என்ற போதிலும், மேற்படி தொற்றாளருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 11 பேர் தொடர்ச்சியான கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், தொற்றுக்குள்ளாகிய நபரும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. குரங்கம்மை எனும் நோய் தற்போது உலக நாடுகள் மத்தியில் மிக வேகமாக பரவி வரும் ஒரு புதிய வகை பாலியல் தொற்று நோய் என்பது ஆண்கள் மத்தியில் அதிக பரவலை கொண்டு காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
உக்ரைன் நிலப்பரப்புகள் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மற்றும் மனித மீறல்கள் தொடர்பு உலக நாடுகள் மிகுந்த கவலை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் உக்ரைனின் கிழக்கு பகுதி நகரமான வினிட்சியா மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலின் போது சுமார் 23 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதில் 10 வயது குழந்தையொன்று மடங்குவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நேற்றிரவு சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் செலான்ஸ்கி சர்வதேச அமைப்புகள் மற்றும் சர்வதேச நாடுகள் நினைத்து ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை பயங்கரவாத நாடாக பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்கான சரியான நேரம் இது என நாம் நினைக்கின்றோம். காரணமின்றி மக்கள் குடியிருப்புகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல் மனித பேராபத்தை உண்டாக்கி பண்ணியிருக்கிறது. மினி மேலும் நாம் பொறுமையாக இருப்பதில் பயனில்லை. உடனடியாக ரஷ்யாவை உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து புறக்கணிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்கரீபியன் நாடான ஹெய்டியில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் ஆயுத கும்பல்களின் தீவிரவாத போக்கு காரணமாக ஜனநாயகம் அதிக அளவில் மீறப்படுவதாகவும் மக்களின் சுதந்திரம் முற்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபை ஹெய்டியில் தலையிட வேண்டும் எனவும் தனிக்குழுக்கள் மற்றும் வன்முறை குழுக்களிடம் இருக்கின்ற சட்டவிரோத ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கும் மூலங்கள் கண்டறியப்பட வேண்டும் என சீனா நேற்றைய தினம் ஐநா அமைப்பிற்கு அனுப்பிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெய்டியில் தற்போது காணப்பட்டு வரும் அசாதாரண நிலையை ஐநா கவனிக்காது விடும் பட்சத்தில் உலகை ஆக்கிரமிக்கும் பயங்கரவாதம் ஒன்று அங்கிருந்து புறப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அத்துடன் அயல் நாடுகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் சீனா தற்போது கூட்டுச் சேர்ந்துள்ள ரஷ்யாவுடனான பொருளாதார நட்புறவு குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தியிருப்பதாக சீனாவின் செய்திகள் தெரிவிக்கின்றன. முடிவின்றி தொடரும் போரில் உக்ரைனுக்கு உதவும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் 500 மில்லியன் யூரோ பெறுமதியுடைய ஆயுதங்களை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா தற்போது தனது தாக்குதல் திட்டங்களை மாற்றியமைத்து மக்களின் இருப்பு நிலைகள் மீது மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதல்களில் கடந்த 2 நாட்களில் சுமார் 48 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 100 காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உக்ரைன் ஆயுத பற்றாக்குறையினால் அவதியுற்று வருகின்ற நிலையில் உடனடி உதவியாக மேற்படி உதவியினை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகம் டிவியின் காலை நேர உலக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.